ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்டோட வந்திருக்கோம். அது எதை பத்தின நியூஸ்னா, ஸ்ரீலங்கா பத்தின நியூஸ் தான். ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய செட் ஆஃப் தங்கங்களை கடத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடக்குதுன்னா, ஸ்ரீலங்கால இருந்து ராமேஸ்வரம் ரொம்ப கிட்ட, அதுல தனுஷ்கோடி வழியா இவங்க வந்து தங்கங்களை தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இவங்க நாட்டு கப்பல் மூலமா வர்றதுனால எந்த ஒரு பெரிய சேஃப்டி மெஷர்ஸை தாண்டி இது பண்ண வேண்டியது இல்லை. ஸோ ஈஸியா நுழைஞ்சிடுறாங்கன்னு சொல்றாங்க. இவங்க நாட்டு கப்பல் மூலமா ஒருத்தர் வந்திருக்காரு. 15 கிலோ தங்கங்களை அவர்கிட்ட இருந்து ரெஸ்கியூ பண்ணாங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் இது மட்டும்தான் வந்திருக்கா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு இதுல நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இது தனுஷ்கோடியை சேர்ந்த போலீஸும் ராமேஸ்வரத்தை சேர்ந்த போலீஸும் தான் இதை ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய உண்மைகளை தேடி இதுக்கு பின்னாடி இருக்க இன்னும் நிறைய பேர் இது பண்ணாங்க. இது மூலமா மட்டும்தான் தங்கங்கள் கடத்தப்படுதான்னு யோசிச்சப்போ ஏர்போர்ட்ல வந்து ஒரு இதை வந்து ஒரு ஷாப்பை ரெண்ட் எடுத்து அங்க 267 கேஜிஸ் ஆஃப் கோல்டை கடத்தியிருக்காங்க. இது மோர் தென் 8.25 க்ரோஸோட வேர்த்ல இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல கோடி தங்கங்களை கடத்துறாங்களே, இது ஏன் இவ்வளவு நாளா தெரியாம, இது ஒரு 2-3 மாசங்களா நடந்துட்டு வருது. ஆனா இதை பத்தி எந்த ஒரு விஷயமும் இல்லாம லீக் ஆகாம பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து வெறும் தங்கங்கள் தான் கடத்தப்படுதா, இது வெறும் ஸ்ரீலங்கால இருந்து நடக்குதா, இல்ல தமிழ்நாட்டுல இருந்து நடக்குதா, இதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா இதுல இருந்து என்ன சொல்லலாம், ஸ்ரீலங்கால இருக்கவங்க தான் இங்க வந்து தமிழ்நாட்டுல இந்த தங்கங்களை ஒழிச்சு வைக்கிற ஒரு இடமா தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஏர்போர்ட் வெளியே வரைக்கும் அந்த தங்கங்களை எடுத்துட்டு வரல, ஏர்போர்ட் உள்ளேயே அந்த ஷாப் ரெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட 267 கேஜியான தங்கங்களை ஒழிச்சு வச்சிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்காங்க. வெறும் தங்கங்கள் மட்டும்தான் கடத்தப்படுதா, இல்ல நிறைய போதைப் பொருட்களும் கடத்தப்படுதுன்னு தெரியுது. இந்த மாதிரி இந்த கேஸ்க்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா இனிஷியலா தங்கங்களோட இதை மட்டும் இப்ப ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. மிச்ச விஷயங்கள் இது யார் இன்வால்வ் இருக்கா அப்படின்னா இன்னும் கண்டுபிடிக்கல. இதை பத்தி நிறைய நியூஸ் அப்டேட்ஸ் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. இதை பத்தி கிளியரா தெரிஞ்சிருந்தீங்கன்னா மறக்காம இன்ன நோட் லைஃப் ஸ்டைல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.